ஹலோ மக்களே, நீங்க தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இதுவரை யாருமே செய்யாத, நேத்து மட்டும் நான் யூடியூப்ல பார்த்தேன், மோர் ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போறோம். செய்வோமா? மோர் ஐஸ்கிரீம் தேவையான தயிர் எடுத்துக்கலாம். மோர் ஐஸ்கிரீம் தேவையான தயிர் எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். சரிங்க, தண்ணி ஊத்திக்க 300 டம்ளர் எடுத்து இதை ஒரு ஆத்தா ஆத்திக்கலாம். இல்லைங்க, கழுவிட்டு இருக்கேன். அப்புறம் வெட்டி வச்ச உப்பு மிளகா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் மிளகா பழம் இல்லாத காரணத்தினால மிளகா பழம் வாங்க விட்டுருக்கேன். அது வரைக்கும் நம்ம உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஆத்து ஆத்திக்கலாம். மோர் ஐஸ்கிரீம் இன்னும் கொஞ்சம் சுவையாக்க கருவேப்பில்ல அப்புறமேட்டு மல்லியலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாங்க விட்ட மிளகா வந்துருச்சு, அதையும் அறுத்து உள்ள போட்டுக்கலாம். நம்ம அறுத்த பச்சை மிளகாவ அது உள்ள போட்டுக்கலாம். கஷ்டப்பட்டு செஞ்ச மோர் ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மக்களே, நம்ம செஞ்ச மோர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, எப்படி இருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, இதான் நம்ம செஞ்ச அந்த மோர் ஐஸ். சரி வாங்க, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்காவாக இருக்கு, உண்மையாக சொன்னால் சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. முடிஞ்சாவும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். And then Tata, bye bye from Selfie Star. எப்படி இருக்கு? உண்மையா நல்லா இருக்கா? வாங்க, இப்ப நம்ம மக்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரோ, அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. குடிச்சு பார்க்காத, சாப்பிட்டு பாரு. ஐஸ்கிரீம், மோர் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நன்றி.